கோவை மேட்டுப்பாளையத்தில் மகளிர் காவல் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். காவல்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து உட்கோட்டங்களிலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 20 அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததுடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்த சிறப்பாக செயலாற்றிய முதல் 3 மாவட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். அதன்படி முதல் இடத்தை பிடித்த கோவை மாவட்டத்துக்கு தங்கப்பதக்கமும் 2வது இடம் பிடித்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வெள்ளி பதக்கமும் 3வது இடம் பிடித்த கரூர் மாவட்டத்துக்கு வெண்கல பதக்கமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் சமூக நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற மகளிர் காவல் நிலைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு மேட்டுப்பாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலமுருகன் முன்னிலை வகித்தார். மேற்கு மண்டல காவல் தலைவர் சுதாகர், கோவை சரக துணை தலைவர் முத்துசாமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், ஆய்வாளர் வேளாங்கண்ணி, உதயரேகா மேட்டுப்பாளையம், வட்டாட்சியர் மாலத்தி மேட்டுப்பாளையம், நகராட்சி ஆணையாளர் வினோத் மேட்டுப்பாளையம், நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வீன் மற்றும் துணை தலைவர் அருள் வடிவு உள்பட நகரமன்ற உறுப்பினர்கள், காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வநாயகம், முதன்மை காவலர்கள் கண்ணன், ராஜேஷ் உள்ளிட்ட காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் சமூக ஆர்வலர்களும் பங்கு பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக காவல் நிலையத்தில் குத்துவிளக்கை மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன், வட்டாட்சியர் மாலத்தி, காவல் ஆய்வாளர் வேளாங்கண்ணி, உதயரேகா ஆகியோர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஏற்றி வைத்தனா்.